அஸ்லாம் வலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஃபிஷ் மந்தி செய்ய போகிறோம். ஸோ இதை எப்படி குயிக்காக ஈஸியாக செய்யலான்னு காட்ட போகிறேன். இதுக்கு நான் வந்து ரெடிமேட் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஹோம்மேட் வேணும்னா என் சிக்கன் மந்தி ரெசிபியை பாருங்கள். அதில் எப்படி வறுத்து அரைக்கணும்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டெலிஷியஸான ஃபிஷ் மந்தி செய்யலாம். இதுக்கு நான் வந்து சீ பேஸ் ஃபிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். தமிழில் வந்து கொடுவா மீன். இதை நான் ஆக்சுவலி கூகுளில் தேடின நேமு கண்டுபிடிக்கிறதுக்காக. கூகுளில் வந்து கடல் பேஸ் மீனுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ யூடியூப்லாம் பார்த்து கண்டுபிடிச்சேன். இதான் அந்த ஷான் மந்தி மசாலா. இது நமக்கு தேவையான ஸ்பைசஸ். ஸோ ட்ரைடு அனியன்ஸ் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன், ஒரு ஹேண்ட்ஃபுல். பே லீஃப், பிரியாணி இலை, பட்டை ஒன்று, ட்ரைடு லெமன், ஒரு டீஸ்பூன் மிளகு, 6 ஏலக்காய், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கலாம்பு. இவ்வளோ தான் நமக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ். ஸோ மீன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுலேயே நான் ஸ்லாட் போட்டிருக்கேன் மசாலாலாம் நல்லா ஏறுறதுக்கு. ரைஸ் குக்கரில் நான் செய்ய போகிறேன். ஸோ இதுலேயே தண்ணி வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 1:2 ஆக்கணும். பட் இதுக்கு ஃபுல்லாக தண்ணி வைக்காமல் நான் 2 கப்ஸ்க்கு வந்து 4 தண்ணி வைக்கணும், பட் 3 தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த தண்ணியிலே நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். மீனில் வந்து நம்ம மந்தி மசாலாவை போட்டுருவோம். நான் 4 மீன் எடுத்திருக்கேன். 1 கிலோ ஃபிஷ் இது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன், ஹாஃபுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் வந்து நம்ம ரைஸ்லேயும் ஆட் பண்ணிடுவோம் மஞ்சள். ஸ்டீம் போகிற மாதிரி நம்ம ரைஸ் குக்கர்லேயே தட்டு கொடுப்பாங்கள, நான் அந்த தட்டில் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷு வந்து ஸ்டீமில் குக் ஆக போகுது. லிட்டில் வந்து ஹோலில் வெளியாக எதுவும் போகாமல் நான் வந்து ஃபாயில் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டீம் உள்ளே இருக்கிறதுக்கு இதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டு நம்ம இதை வறுத்துக்குவோம். நட்ஸ் எல்லாம் இது பாதி வந்து அது உள்ளே போட்டு குக் பண்ண போகிறோம், பாதி வந்து மேலே சும்மா கார்னிஷ்க்கு தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதாம் போட்டிருக்கேன், அப்புறம் முந்திரி, திராட்சை. இதுக்கு இத்தனை தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக போட்டுக்கலாம். நான் எல்லாத்துலேயும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கீ நீங்கள் கூட இல்லை குறைச்சலாகவும் போட்டுக்கலாம். ரொம்ப கீ பிடிக்காதவங்க கம்மியாக போட்டு வறுத்துக்கோங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சேன். நம்ம ஃபிஷ்ஷு ஃபுல்லாக ஸ்டீம் ஆயிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன் பாருங்க. நான் ஃபிஷ்ஷை எடுத்துட்டேன், மீனை. இப்போ அடியில் வாட்டரில் ஃபுல்லாக ஜூஸ்லாம் இறங்கியிருக்கு. இதில் நம்ம வாஷ் பண்ண ரைஸ் ஆட் பண்ணிடுவோம். அந்த ஃபிஷ் ஸ்டாக் எல்லாம் கீழே இறங்கியிருக்கு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நான் உப்பு எதுவும் போடல. மந்தி மசாலாவில் உப்பு இருக்குது, ஸோ அதனால நான் ஆட் பண்ணல. இப்போ நம்ம தாளித்து வச்ச நட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாதி ஆட் பண்ணியிருக்கேன். மீண்டும் இதை ஃபாயில் போட்டு மூடிட்டேன். ஸோ இப்போது அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம கிரில் பண்ணிக்கலாம். நீங்கள் தோசைக்கல்லில்
போட்டு கேஸ்லேயும் இதை ஹீட் பண்ணலாம். நான் கிரில்ல வச்சிட்டேன். நம்ம ரைஸும் நீலி ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. சாரி, கேமரா கொஞ்சம் ஸ்டீம் ஆயிடுச்சு, புகையெல்லாம் லென்ஸில் வந்து அடையுது. இப்போ மிச்சம் உள்ள நட்ஸையும் நம்ம இதில் போட்டுடலாம். நம்ம கிரில் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வச்சுருவோம். மந்திக்கு மெயின் வந்து புகை போடுறது. ஸோ நான் ஒரு சின்ன ஃபாயில் பேப்பர் வைக்கிறேன். அதில் இது சார்கோல் கறி துண்டுன்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி, இது நல்லா ரெட்டாக ஹீட்டாக இருக்கும் போது இதில் ஒரு ட்ராப் எண்ணெய் ஏதாவது ஆயில் ஆட் பண்ணுவேன். அப்படியே புகை கிளம்பும், நம்ம இதை மூடிடலாம். நம்ம மந்தி ரெடி. இதில் மந்தி செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் அந்த ஃபிஷ்ஷை ஹேண்டில் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு நம்ம சால்சா பண்ணிடுவோம். ஒன் ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி, ஒன் ஹேண்ட்ஃபுல் புதினா வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி, ஒரு 3-4 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இதில் ஒரு லெமன் நான் ஆட் பண்ண போகிறேன். அதோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சோண்டு உப்பு, நான் சாப்பரில் போட்டேன். இதை வந்து ஃபுல்லாக நம்ம அரைக்கக்கூடாது, கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கணும் குறக்குறன்னு. ஸோ நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா ஒரு பல்ஸ் கொடுங்க போதும். நீங்கள் இதுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான மந்தி ரைஸ் ரெடி. மந்தி வந்து ஒரு அரபிக் டிஷ், இதுக்கு நம்ம எந்த ஆயிலும் யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம அந்த நெய் போட்டது மட்டும்தான், அதனால் நீங்கள் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டால் கூட பரவாயில்ல. நம்ம சால்சா மந்தி சட்னி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.